வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு குட்டி பசங்களுக்கு சூப்பரான ஒரு காய்கறி ஆம்லேட் ஒன்று செய்ய போகிறேன். இப்போ நிறைய பசங்க பார்த்திங்கன்னா காய்கறி வேண்டாம் வேண்டான்னு சொல்லி ஒதுக்குவாங்க இல்லையா, அவங்களுக்காக ஆம்லேட்டில் காய்கறி சேர்த்து பண்ண போகிறோம். இப்படி நம்ம செய்து கொடுத்தோம்னாக்கா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. எப்படி பார்க்கலாம், ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க, அதிகமாக தேவையில்லை. முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா காய்கறி வந்து லைட்டாக வந்து வதக்க போகிறோம். ஏன்னா அந்த பச்சை வாடெல்லாம் அப்போ தான் போகும். நம்ம அப்படியே பண்ணோம்னாக்கா அந்த ஆம்லேட்டில் வந்து அந்த பச்சை வாடை வரும். அதனால் நான் வந்து கொஞ்சம் வந்து முட்டைக்கோஸ் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பீன்ஸு, ஒரு கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன், சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக குடமிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. பச்சை மிளகா வந்து இப்படி நீட்டு வசமாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா பீன்ஸுக்கு அதுக்கும் வித்தியாசம் தெரியாது, குட்டீஸுங்க சாப்பிடும்போது மிளகா உள்ளே போயிடும், அப்புறம் காரமாயிடும். இப்படி தெரிஞ்சால் நம்ம எடுத்து வச்சிடலாம். முதல்ல வெங்காயம் வெங்காயத்தை நீங்கள் வந்து ஒரு 1 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். அடுத்து பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்க்கணும். ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு முறை தான் இது. அடுத்து குடமிளகா, கேப்சிகம், முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட் துருவல், இது கூட லைட்டாக உப்பு சேருங்க. இந்த காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேருங்க போதும். உப்பு சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். மீடியம் ஃப்ளேமில் 4 நிமிஷம் வதக்கணும். கிட்டத்தட்ட 4 நிமிஷம் ஆக போகுது. பாருங்கள், நம்ம போட்ட அந்த அளவை விட காய்கறி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாருங்கள். ஏன்னா வதங்கினாலே வந்து சுருங்கும் காய்கறிலாம். 4 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷம், அவ்வளோதான் போதும். ஸோ 5 நிமிஷமே ஆக போகுது, காய்கறியும் கொஞ்சம் வந்து குக் ஆகிருக்கும் நமக்கு, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறணும். நல்லா ஆறின பிறகு தான் நம்ம முட்டையோடு இதை சேர்க்க போகிறோம். நல்லா ஆறட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் ஆறிடுச்சு நல்லா நல்லா. நான் வந்து ஃபேன் காற்றுல ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இருந்தது, ஆறிடுச்சு பாருங்கள். பாட்டத்தில் கை வச்சு பாருங்கள், சூடாது. இந்த காய்கறியை நம்ம வந்து ஆற வச்சு அப்புறம் சேர்க்குறோம்னாக்கா நீங்கள் சூடாக இருக்கும்போதே சேர்த்துட்டிங்கன்னா முட்டை வந்து வெந்துடும். அதாவது இந்த பவுலில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி இதை சேர்த்தோம்னாக்கா இதிலே வந்துடும். அதனால தான் ஆற வச்சு சேர்க்குறோம். நான் வந்து ஒரு 6 முட்டை வந்து இதுக்கு பயன்படுத்துகிறேன். இப்போ நம்ம 6 முட்டையை வந்து உடச்சி ஊற்றியாச்சு. இந்த முட்டைக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்க்குறோம், ஏன்னாக்கா நம்ம காய்கறிலேருந்து சேர்த்துட்டோம். போதும், முட்டையை நல்லா நம்ம அடிச்சிக்கலாம். நல்லா ஒரு 1 நிமிஷம் நல்லா இப்படி முட்டையை நல்லா அடித்து விடணும். இதை லைட்டாக பெப்பர் தூக்கணும், பிளாக் பெப்பர் பவுடர். நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும், செரிமானமும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முட்டையை நல்லா அடித்தாச்சு நம்ம. இப்போ நம்ம ஆற வச்சு வச்சுருக்கிற இந்த காய்கறியை இதில் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு அந்த முட்டையில் இருக்கிற சத்தும் கிடைக்கும், காய்கறியில் இருக்கிற சத்தும் கிடைக்கும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஆம்லேட் பண்ணுறதுக்கு முட்டை ரெடி. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு டவா வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. நான் வந்து ஒரே ஆம்லேட்டாக பெருசாக வந்து ஊற்ற போகிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் வந்து நீங்கள் ஊற்றிக்க வேண்டியதுதான். ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிடணும். ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு நல்லா வேகட்டும். ஏன்னா நான் பெருசாக வந்து ஊற்றிருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் நின்று வேகணும். இந்த ஆம்லேட் மேலே லைட்டாக எண்ணெய் விடுங்க, வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் வந்து திருப்பி போடலாம். கிட்டத்தட்ட 1 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு, வெந்துட்டுருக்கோம் நல்லா. இப்போ நம்ம திருப்பர் போகிறோம். நான் பெருசாக ஊற்றுறதுனால கொஞ்சம் திருப்புறது வந்து கொஞ்சம் சங்கட்டம் தான். ஈஸியாக இருந்தாலும் திருப்பியாச்சு. இந்த பக்கம் ஒரு 30 செகண்டு. இல்லை ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு தான் நீங்கள் வேக வைக்கணும். வெந்துட்டுருக்கோம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு.
பாருங்கள், சுட சுட குட்டிஸுங்களுக்கு பிடிச்ச காய்கறி ஆம்லெட் இந்த டைப்பில் நீங்கள் செய்து கொடுங்க. காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களும் இதன் மூலமாக விரும்பி சாப்பிட்ருவாங்க. அதே போல் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் மேலே பேப்பர் தூவிக்குங்க. குழந்தைங்களுக்காக இருந்தால் வேண்டாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் தரும்போது இந்த பச்சை மிளகாயெல்லாம் எடுத்துகிட்டு கொடுத்துருங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.